ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அடிக்கிற குளிருக்கு மார்கழி மாதம் அதுவுமா பார்த்தீங்கன்னா வாட்டர் ஹீட்டர் ரிப்பேர் ஆகிடுச்சு. ஸோ என்ன பண்ணலான்னு பார்த்துட்டு நாங்கள் கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணியிருந்தோம். விகார்டோட கஸ்டமர் கேரில் பார்த்தீங்கன்னா என்ன இஷ்யூன்னு கேட்டுட்டு குவரி ரைஸ் பண்ணிக்கிட்டாங்க, அதாவது டிக்கெட் ரைஸ் பண்ணிக்கிட்டாங்க. டிக்கெட் ரைஸ் பண்ணி 48 hours பார்த்திங்கன்னா எங்களுக்கு சர்வீஸ் பர்சன் வந்துருந்தாங்க. சர்வீஸ் பர்சன் வந்து வாட்டர் ஹீட்டரை ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக டிஸ்மேண்டில் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்த்தாங்க. செக் பண்ணி பார்த்ததில் நமக்கு காயில் போயிடுச்சின்னு சொன்னாங்க. அது கூடவே வாட்டர் லீக்கேஜும் இருந்தது. ஸோ உப்பு தண்ணின்றதால் டேங்க் வந்து ஓட்ட விழுந்துடுச்சின்னு சொன்னாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வாரண்டி கவரேஜ் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தாங்க. வாரண்டி கவரேஜில் காயிலுக்கு வாரண்டி கவரேஜ் முடிஞ்சிச்சின்னு சொன்னாங்க. டேங்க்குக்கு மட்டும் வாரண்டி கவரேஜ் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ மொத்தமாக பார்த்திங்கன்னா 5 years வாரண்டியில் காயிலோட வாரண்டி கவரேஜ் முடிஞ்சிட்டு இருந்தது. டேங்க்குக்கு மட்டும் கவரேஜ் இருக்குதுன்னு சொன்னாங்க. புது காயில் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு 2000 rupees ஆகும்னு சொன்னாங்க, ப்ளஸ் இன்ஸ்டாலேஷன் சார்ஜ் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 2230 rupees ஆகும்னு சொன்னாங்க. ஸோ ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுறதுக்கு நீங்கள் வில்லிங்காக இருந்தால் நான் ப்ரொசீட் பண்ணுறேன், இல்லைனா வந்த சர்வீஸ்க்கான சார்ஜ் மட்டும் கொடுக்க சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண சொல்லியிருந்தோம். காயில் சேஞ்ச் பண்ணிவிட்டு டேங்க்கையும் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு வாட்டர் ஹீட்டரை ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. ஸோ மொத்தமாக எங்களுக்கு 2230 rupees ஆச்சு. இப்போ பார்த்திங்கன்னா வாட்டர் ஹீட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த வாட்டர் ஹீட்டரோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 10 litersங்க. இந்த 10 liters கெப்பாசிட்டி இருக்கிற வாட்டர் ஹீட்டர் நம்ம புதுசாக வாங்கினோன்னா 5000 to 8000 வரைக்கும் ஆகுது. 8000 ஸ்பெண்ட் பண்ணி புது வாட்டர் ஹீட்டரை வாங்குறதை விட 2000 ஸ்பெண்ட் பண்ணி என்ன ரிப்பேரோ அதை நாங்கள் ரெடி பண்ணிக்கிட்டோம். இப்போ எங்களுக்கு சுடுதண்ணி நல்லாவே வருதுங்க. ஸோ இந்த மாதிரி வாட்டர் ஹீட்டரில் பிரச்சனை இருந்ததுன்னா நீங்கள் கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி சீக்கிரமாக ரெடி பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.